ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிசிஸ் வேர்ல்ட். நிசிஸ் வேர்ல்டில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சீஷெல்லில் இருக்கிற அந்த மாமல்லா ஃபிஷ் ஆக்வாரியமை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட சுற்றி காட்ட போகிறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மாமல்லா ஃபிஷ் ஆக்வாரியமில் அவங்க வந்து சீ ஃபிஷஸ் தனியாக, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் வளர்க்குற இன்டோர் ஃபிஷஸும் தனியாக வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய பர்பிள் கலரில் ஒரு ஆக்டோபஸ் வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ நிசிக்கு வந்து சி அனிமல்ஸ்னால் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவகிட்ட சி அனிமல்ஸ்னால் நிறைய டாய்ஸ் வந்து வச்சுருக்கா. ஸோ அவளுக்காக தான் மெயினாக நாங்கள் வந்து அந்த ஃபிஷ் ஆக்வாரியம் போனது. ஸோ அவள் வந்து அந்த ஆக்டோபஸ் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாள். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கிட்ஸை வந்து கூட்டிகிட்டு போகலாம். இதோட என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தான். கிட்ஸுக்கு வந்து எந்த சார்ஜஸும் கிடையாது. ஸோ நீங்கள் ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ உள்ளே போனதுமே நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு ஒரு அண்ணா, அந்த ஃபஸ்ட் அந்த நிற்கிறாங்கல்ல, அவங்க வந்து நல்லாவே எங்களுக்கு கைட் பண்ணாங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு ஸ்டார் ஃபிஷ் வந்து உயிரோடு இருக்கும்போது அதை கையில் பிடிச்சி பார்த்த அனுபவம் தான் அந்த அண்ணா எனக்கு கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் போனதுமே நல்லா ஒவ்வொரு ஃபிஷ்ஷஸ் வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த ஸ்டார் ஃபிஷ்லாம் பார்க்குறதுக்கு ஏதோ ரப்பர் மாதிரி இருந்தது. நானும் ஏதோ ரப்பர் அப்படின்னு நினச்சிட்டு கேட்டேன் அந்த அண்ணாக்கிட்ட. அந்த அண்ணா எல்லாம் எல்லாமே உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தாங்க. ஆனால் பாருங்க அப்படின்னு. ஸோ ஏதோ ஒரு சும்மா உயிர் இல்லாத ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷை கையில் வச்சுருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. பட் எந்த மூமெண்ட்டுமே எனக்கு தெரியல, அது அப்படியே ரப்பர் மாதிரி இருந்தது. ஆனால் அது கீழே விட்டதுக்கப்புறம் தான் அது வந்து லைட்டாக மூவ் பண்ண ஆரம்பிக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பாவம் அப்படின்னு சொல்லி அதை கீழே விட்டுட்டேன். அப்புறம் அந்த அண்ணா காட்டினாங்க, இதில் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, அதோட கால் எல்லாமே நல்ல மூமெண்ட் கொடுத்துச்சு. அப்படி விரிஞ்சு விரிஞ்சு அப்படி மூடுற மாதிரி இருந்தது இந்த ஸ்டார். ஓ, அது வளர்ந்தா தான் செல்லு வளரும். இப்போ இவங்க காட்டுறது வந்து கொரியன் ஏஞ்சல் ஃபிஷ் அப்படின்னு சொன்னாங்க. இதோட டெயிலில் வந்து ஒரு அரபிக் லெட்டரில் வச்சு எழுதின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் இருந்தது, ஏதோ அரபிக் லெட்டரில் எழுதின மாதிரி இருந்தது கொரியன் ஏஞ்சல் ஃபிஷ். எல்லா ஃபிஷ்ஷையுமே அவங்க அழகாக வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா அலிகேட்டர் ஃபிஷ். அப்படியே ரியல் அலிகேட்டரை நம்ம பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து நம்ம கையெல்லாம் கொடுத்தா அப்படியே கடிச்சிரும் அப்படின்லாம் சொன்னாங்க. நம்ம உள்ளே கொடுத்தா நாங்கள் சும்மா அதனால் விளாண்டுட்டு இருந்தேன் அது கூட. ஸோ ரொம்ப டேஞ்சரான ஒரு ஃபிஷ்லாம் அலிகேட்டர் ஃபிஷ்ஷும் கூட. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சீ ஃபிஷ்ஷஸ் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து ஈல் ஃபிஷ், இது வந்து எலக்ட்ரிக் ஈல் ஃபிஷ் அப்படின்னு சொன்னாங்க. இது நம்ம டச் பண்ணோன்னா நம்ம ஷாக் அடிக்கல, அதே ஃபீல் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஈல் ஃபிஷ் இது எல்லாமே அப்படியே ஸ்னேக் மாதிரியே இருந்துச்சு. அது பாடி ஃபுல்லாகவே உள்ளே கவர் பண்ணிவிட்டு ஹெட்டை மட்டும்தான் அது வந்து வெளியே காட்டிகிட்டு இருந்துச்சு. இது வந்து லாஸ்ட்டு. இது வந்து அந்த வாஸ்து மீன் சொல்வாள்ல, நம்ம நிறைய மூவியில் கூட வாஸ்து மீன் காட்டுவாங்க. இந்த மீன் வந்து 1 lakh, 2 lakh, 3 lakh வரைக்கும் வந்து சேல் ஆகுமா, ஏன்னா அது வந்து அது வளர வளர அந்த ரேட்டுக்கு வந்து போகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே நம்ம வீட்டில் வளர்க்குற
ஃபிஷ்ஷஸ் தான். நம்ம வந்து ஃபிஷ் டேங்கில் போட்டு வளர்க்குறோம் கப்பீஸ், அதுக்கப்புறம் ஏஞ்சல் ஃபிஷ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு ஈல் ஃபிஷ் தான், பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்னேக் மாதிரியே இருக்கும். இது வந்து நம்ம சீல வளராது, நம்ம வந்து நார்மல் ரிவர் வாட்டர்லலாம் வளரக்கூடிய ஈல் ஃபிஷ். நிறைய ஃபிஷ் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. மெயினாக அதை சொல்லணும், நல்லா மெயின்டைன் பண்ணி நீட்டாக இருந்தது ஃபிஷ் டேங்க் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஃபிஷ்லாம் ரொம்ப அரகண்டாக இருக்குமா, இந்த ஃபிஷ் கூட எந்த ஃபிஷ் போட்டாலும் அது வந்து சண்டை போட்டு சாப்பிட்ரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்ததுக்கப்புறம் அலிகேட்டர் கூட சும்மா விளாண்டுட்டு இருந்தேன். ஸோ நம்ம வந்து மூவ் பண்ணும்போது அதுவும் சேர்ந்து மூவ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் அது கூட விளாண்டுட்டு இருந்தேன். ஸோ ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்ப நல்லா மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது கவலையாக இருந்தீங்க அப்படின்னா கூட ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்கி வளர்த்து பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.